ஒரு குரங்கு பூமாலை கடைக்குள்ள நுழைஞ்சா என்ன நடக்குமோ அதை போல ஒரு வாணிபாடியில ஒரு அதிகாரி ஏழைகள் பழக்கடைகள் தள்ளுவண்டி கடைகளை வச்சிருக்கிறவங்கள்ட்ட போய் தன்னோட அதிகார திமிருல காலால எட்டி உதைச்சு வாழைப்பழத்தை தூக்கி எறிஞ்சு தள்ளுவண்டியோட கீழே தள்ளி விட்டு கொஞ்சம் கூட மனிதமற்றவர் என்ற அவருடைய சுய ரூபத்தை காட்டியிருக்கிறார். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல தொலைக்காட்சியில பார்க்கும் போதே சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வயிறு பத்தி எரி, என்னடா இது சமூகம், எப்படி இந்த அதிகாரிகள் எல்லாம் இந்த மக்களை காப்பாற்றுவார்கள், உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருப்பது, உங்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்திருப்பது, உங்கள் கையில் பதவியை கொடுத்திருப்பது எதற்காக தெரியுமா, தள்ளுவண்டி கடையை தள்ளிவிடுறதுக்காக இல்ல, அந்த தள்ளுவண்டி கடையை வச்சிருக்கிற அந்த ஏழைகளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லதை செய்துவிட முடியாதா என்பதற்காகத்தான். அவர்கள் கொடுத்த வரிப்பணத்தில் இருந்துதான் உங்களுக்கு சம்பளம், அந்த சம்பளம் கொடுக்கறதுனாலதான் உங்களுக்கு இந்த அதிகாரம். இன்னும் சொல்ல போனா அந்த ஏழைகள் எந்த ஏழைகளுடைய தள்ளுவண்டியை தள்ளிவிட்டீங்களோ, எந்த ஏழைகளுடைய வாழைப்பழத்தை கீழே தூக்கி குப்பையில எரிஞ்சீங்களோ, எந்த ஏழைகளுடைய அத்தனை இயலாமையின் மீது உங்களுடைய அதிகாரத்தை வந்து காமிச்சீங்களோ, அந்த ஏழைகள் கொடுக்கிற வரிப்பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளமே, அவர்கள் படியளந்த காசில் தான் உங்களுக்கு இத்தனை அதிகாரமும், அவர்கள்ட்ட போய் தான் உங்களுடைய கோழைத்தனத்தை காமிச்சிருக்கிறீங்க. இதை அதிகார திமிர்னு சொல்ல மாட்டேன், உங்களுடைய கோழைத்தனம். நீங்க வந்து நேர்ல வந்து கேட்டு நெருக்கடி இது வந்து சோசியல் மீடியால வைரல் ஆயிடுச்சுங்கிறதுனால நேர்ல போய் மன்னிப்பு கேட்டு விட்டு வந்ததனால் மட்டும் இது வந்து சரியாயிரும் சொல்ல முடியாது. நீங்களே போய் பழங்களை வாங்கி எப்படி தள்ளி விட்டீங்களோ அப்படியே பழங்களை அடுக்கி கொடுத்து அதை வந்து மீடியாவுக்கு வீடியோவாக கொடுத்து நான் வந்து மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொன்னா அது ஓரளவுக்கு ஏற்பு. மற்றபடி போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்ததுல வந்து இதெல்லாம் எப்படி சகித்துக் கொள்வது என்று தெரியாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி அதிகாரிகளாக வரக்கூடிய பிள்ளைகள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கையில் அதிகாரம் என்ற ஒன்று கொஞ்சம் ஏதோ இருக்கு அப்படின்னா அது யாருக்கானதுன்னா இந்த ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்வதற்கானதான், நல்லது செய்யறதுக்கு தானே தவிர அவங்களை மிதிக்கிறதுக்கோ தள்ளுவண்டியை தள்ளிவிடுறதுக்கோ இல்ல. இதை மிகப்பெரிய அளவில் வன்மையா கண்டிக்கிறோம். எனக்கு என்ன வேதனைனா தள்ளுவண்டியை தள்ளிவிட்டப்ப அந்த பழத்தை தூக்கி எறிஞ்சப்ப அங்கிருந்து அந்த மக்களோட நிலைமையை பாத்தீங்களா, என்ன செய்யறதுன்னு தெரியாம பதறி போய் ஐயோ அம்மான்னு கத்த முடியாம இயலாமையில் அவர்கள் அப்படியே தவிச்சு போய் நின்னாங்கல்ல, அப்ப வந்து அவ்வளவு பெரிய கோபம் வந்துச்சு. அந்த நிலத்தில் வந்து நமக்கு அதிகாரம் இருந்திருந்தால் நேராக அவர்களோடு போய் நின்று அந்த கண்ணீரை துடைப்பதற்கான வேலை செஞ்சிருக்க மாட்டோமா அப்படிங்கிற பதட்டம் வருது இல்ல, அதைத்தான் வந்து அடுத்த தலைமுறைக்கு செய்தியாக கடத்த வேண்டி இருக்கிறது. அதிகாரம் என்பது மக்களுக்கு நல்லது செய்யத்தானே தவிர மக்களை மிதிப்பதற்கு கிடையாது. அவர்கள் திரும்பி உங்களை மிதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. புரட்சி உங்ககிட்ட